ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு எக்ஸ் கமல். இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அக்டோபர் மந்த்து 29th எலைட் பாஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த அது என்னது டிஷர்ட்டு, இது எது கொடுக்குறாங்கன்னு அவங்களுக்கே தெரில, சரி வச்சுக்குவோம். அடுத்து வந்து ஒரு பேனர் இருக்குது, பட் அது நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா தெரில. இந்த டிஷர்ட்டும் நல்லா இல்லை தான். அடுத்து வந்து ரொம்ப முக்கியமானது பேண்ட் ஸ்கின்னு, சூப்பராகு ஏதோ 3D எஃபெக்ட் மாதிரி இருக்குது. அடுத்து வந்து இந்த ப்ளூ கலர் ஸ்கின்னு, இது வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. அடுத்து வந்து மொக்க மொக்க ஐட்டம்ஸு, வெப்பன் ரயில் உச்சஸ்ஸு. அடுத்து வந்து ஒரு டிஷர்ட்டு, மேலுக்கு ஃபீமேலுக்கு ஒரு டிஷர்ட் கொடுத்துறாங்கல்ல, அடுத்து மேலுக்கு ஒன்று கொடுக்காம இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி மேலுக்கு ஒன்று கொடுத்துறாங்க. இது ஏதோ கழுகு டிசைன் மாதிரியும் இருக்குது, பாம்பு டிசைன் மாதிரியும் இருக்குது. என்ன டிசைன் அப்படின்னு நீங்கள சொல்லுங்கள். அடுத்து வந்து ஃபீமேல் பண்டில் ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா நல்லாவே இருக்குது, பட்டு நீங்கள் தான் சொல்லணும் நல்லா இருக்கா இல்லையான்னு. கோல்டன் கலரில் ஏதோ தங்க செருகை அதெல்லாம் வச்சு சூப்பராகவே இருக்குது. பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். பொண்ணு காஸ்டியூமும் அப்படி தான் இருக்குது, பையன் காஸ்டியூமும் அப்படி தான் இருக்குது. எதுக்குடா பையன் காஸ்டியூமில் தங்க செருகைலாம் வச்சுருக்கீங்கன்னு தெரில. அடுத்து வந்து G18 ஒரு ஸ்கின்னு இருக்குது, இதுக்கான பவர் எதுவுமே இருக்காது. அடுத்து வந்து ஒரு ஸ்கேட்போர்டு எப்படி இருக்குன்னா அதுவும் தங்கத்தை தூசி தட்டுற மாதிரி தட்டி விட்ருக்காங்க. அடுத்து வந்து ஒரு டிஷர்ட்டு, இந்த டிஷர்ட் நல்லாயிருக்கான்னு கேட்டிங்கன்னா ப்ளைனாக இருந்தால் சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து கிரெனேட் ஸ்கின்னு, இதில் இருக்கிறதுலே ஒர்த்தியான விஷயம் தான், கிரெனேட் ஸ்கின் தான் பக்காவாக இருக்குது. பட் அது எப்படி வெடிக்கும்ன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து வந்து இது லூட் பாக்ஸுங்கிறாங்க, என்னடா சொம்பு சைஸு காக்கிட்டீங்க. ஆமாம், செத்ததுக்கப்புறம் சொம்பில் தான் நடப்பாங்க, அதனால தான். அடுத்து வந்து ஒரு பேக் ஸ்கின்னு, நார்மலில் இருக்கிறது மொக்கையாக இருக்குது. அடுத்து வந்து எலைட்டில் இருக்கிறதும் அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, அதுவும் வந்து ரொம்பவே மொக்கையாக தான் இருக்குது. ஆனால் இந்தளவுக்கு மொக்கல்ல அது, அது ஓரளவு பரவாயில்லனே சொல்லலாம். ஏதோ வந்து குட்டி காக்கா, பெரிய காக்கா, இது வந்து பாட்டி காக்கா, மூணாவது வந்து பாட்டி காக்கா. என்ன பெரிய என்ன சொல்கிறது, சூனிய கரை பொம்பளை மாதிரி இருக்குது. அடுத்து வந்து மேல் ட்ரெஸ்ஸு, மேல் ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சூப்பரு. பட் அந்த பறவையோட எல்லாமே இருக்குது, பட்டு பாம்பு மாதிரியும் இருக்குது, ஏன்னா அந்த மண்டையில் பாம்பு நிற்கிது. இந்த பண்டில் வேறு லெவலில் இருக்குது. இந்த சட்டை சூப்பரு, பேண்ட்டு இன்னும் சூப்பரு, ஏன்னா ப்ளைனாக இருக்குது. சரி, வேறு எதுவுமே இல்லை இதில் சொல்லிக்கிற அளவுக்கு. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.